ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லக்ஸரி டூ பெட்ரூம் ஒரு ஃப்ளாட் ஒன்று பார்க்குறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொலும்பூரில் வருது இந்த ப்ராப்பர்ட்டி. அதோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் சுற்றி எப்படி இருக்குது, என்ன மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செடி மரங்களோட நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. ரோடும் பெரிய ரோடு, அப்ராக்சிமேட்லியாக ஒரு 30 அடி ரோடுலேருந்து ஃப்ரண்ட்டில் வருது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஸோ அப்ராக்சிமேட்லியாக வந்து ஒரு 100 ஃபேமிலிஸ் இருக்கிற மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடய ஃப்ரண்ட்டு நம்ம உள்ளே வந்து காம்பவுண்ட் வாலில் எப்படி இருக்குது, செடி இருக்கிற சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, அந்த ரோடு எல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்க்க க்ரீனிஷாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அதில் உள்ள ஒரு ஃப்ளாட்டை தான் பார்க்குறோம். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளாட் வந்து மட்டும் ஒரு சாம்பிள் ஃப்ளாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபர்னிஷ்டு ஒரு ஃப்ளாட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு லிஃப்ட்டு, கார் பார்க்கிங் வரும், அடுத்து வந்து செக்யூரிட்டி, மற்ற எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பார்த்தோன்னே எல்லாத்தையும் பிடிக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே ஃப்ரண்ட் என்ட்ரியோட அதை பார்க்குறோம். டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டலில் ஒரு டோர் போட்டிருக்காங்க. வுட் ஒர்க்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஹால் பார்க்குறோம். இது அப்ராக்சிமேட்லி வந்து 1100 உள்ள ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு ஃப்ளாட்டை பார்க்குறோம். இது 2 பெட்ரூமு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் டிசைனு, இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வாலில் உள்ள கலரிங் பாருங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை இது வேணால் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளாட்டோட சாம்பிள் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸும் இருக்குது. 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம், 5 பெட்ரூம் கூட உங்களுக்கு டியூப்ளெக்ஸில் ஃப்ளாட் இருக்குது. இது ஒரு சாம்பிள், எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து வேணும்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இது ஹாலில் ஒரு டிவி போட்டு ஒரு சோஃபா செட்டு போட்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே வந்து பாருங்கள், இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கலரிங் ஒவ்வொரு வாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிசைன் நல்லா இருக்குது. அடுத்து அங்கே பார்க்குறது டைனிங் ரூம் இருக்குது. அடுத்து வந்து உள்ளே என்ட்ரவர்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இது மாடுலர் கிச்சன், ஃபுல் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னென்ன எல்லா பொருளுமே உள்ளே இருக்கும் உங்களுக்கு, இன்க்ளூ ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்கே இந்த இடத்துல வைக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே பாருங்கள். இதில் வாஷிங் மிஷின் இருக்குது, மற்ற எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே ஓகே இந்த மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தோன்னே நீங்கள் புக் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு இதை தான் நம்ம பார்க்குறோம். இதை மெசேஜ் பாருங்கள், திங் பிக். ஸோ ஹால் பாருங்கள், ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் ரூம் போட்டிருக்காங்க. மேலேயும் வருங்க ஃபால் சீலிங் ஒர்க்கு, மற்ற ஐட்டம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸு எல்லாமே வருது. நொலும்பூரில் அமைஞ்சிருக்குது இந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொலும்பூர்னால் உங்களுக்கு தெரியும், முகப்பேர் வெஸ்டில் நியர்பை வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர்லாம் வித்தின் ஒரு பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes ரீச் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி உள்ள இடம் 51 வந்து ஒரு 5 minutes நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னா 51 போயிடலாம். அகர பூந்தமல்லி மற்றதுக்கும் ஒரு 5 to 10 minutes போயிடலாம். அதுமாதிரி ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு பெட்ரூமில் வந்து இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் நம்ம இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் மற்றது எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் சாரி டாய்லெட்டில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. மேலே இதுலேயும் பாருங்கள், ஒரு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் வந்து பால்கனி இருக்குது. இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து உங்களுக்கு அவுட்லெட் வெளியே வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்க்கிங் எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ள அமைப்பு இது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இது பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு செட்டி செட்டப்ஸில் எல்லாமே இருக்குது. நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பெட்ரூம் பக்கத்தில் உள்ளது நம்ம உள்ளே போகிறோம். இப்போ ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம், மாஸ்டர் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூம் பாருங்கள், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு கலரிங் ஒர்க்காக இருக்கட்டும், மற்ற வால் பெயிண்டிங்ஸ், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே தரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டன் முதற்கொண்டு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த பீரோ, அதில் உள்ள டோர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கோமா இல்லைனா ஃபாரினில் இருக்கோமா அந்த மாதிரி ஒரு உள்ள அமைப்பில் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுறது பாருங்கள் இந்த, ஸோ உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பீரோவில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதில் யூஸ் பண்ண அந்த உட்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக அவ்வளோ தெளிவாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ரண்ட்டில் உள்ளது எல்லாமே நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பால்கனி வழியாக நம்ம வெளியே பார்க்குறோம். உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அவுட்புட்டுக்காக வந்து எல்லாமே கிளியராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இல்லை கலர் சேஞ்சஸ் வேறு மாதிரி வேணும்னா கூட பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 bedroom, 3 bedroom, 4 bedroom, டியூப்ளக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்கொயர் ஃபீட் தக்கணும், நம்மளோட அமௌண்ட்டுக்கு தக்கணும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்டீரியர் ஒர்க்கு பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்க நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ரூம் பெட்ரூம் ரெடி பண்ணுறாங்க. இதில் வந்து குழந்தைங்களுக்கு எப்படிலாம் அவங்க விரும்புவாங்க அதேமாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன ரேக்கு, அதில் என்னென்ன பொருள் வைக்கணும், அதுக்கு ஒரு மேலே அப்படி மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போய் மேலே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலரில் எல்லாமே வந்து அதுவும் அட்டாச் டாய்லெட்டோடு எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது குழந்தைங்களோட ரூம்ங்கிறனால குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாமே பிங்க்கில் மேலே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஒரு கட்டில் காட்டு மாதிரி அதில் போய் குழந்தைங்க படுக்கிற மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது அருமையாக பண்ணியிருக்காங்க. பிடிச்ச குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தா எனக்கே வந்து பிடிக்குது. ஸோ அந்தபோது கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சனு மூணு பெட்ரூமே அட்டாச் டாய்லெட்டோடு போட்டிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஸ்கொயர் ஃபீட் வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7000 rupees. இதில் வந்து 7000 rupees per square feet. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ வியூவர்ஸ், பை.